ஹாய் கிளாஸ் 12, வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சியூல். நான் உங்கள் விக்கி. ஸோ நம்ம வந்து ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். உங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட தேர்ட் சாப்டர்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஹாலோஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோஆரியன்ஸ் பார்த்தாச்சு, ஆல்கஹால் ஃபினால்ஸ் அண்ட் ஈதர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸில் வர்றது ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஸோ இதுலேயும் கூட இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து கெமிக்கல், ஐ மீன் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓவர் இன் தட் டாபிக். அண்ட் அதோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் எல்லாம் வித் நோட்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, நோட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து உங்கள் நோட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே, ரொம்ப கான்செப்ட்ஸெல்லாம் இருக்கும். ஒரு 4-5 வீடியோ வரைக்கும் போகும். வித் திஸ் நம்மளோட ஆல்டிஹைட், கீட்டோன் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு இன்னொரு 3 லெக்சர் எடுத்துப்பேன். ஓகே, மோஸ்ட்லி இந்த சாப்டர் நான் 13 லெக்சர்ஸை முடிக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா இன்றைக்கி லென்த்தியாகவும் இருக்கும் வீடியோ. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் கைஸ், வெல்கம் டு கான்செப்ட் கேப்சூல். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல், ஓகே, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, உங்களோட ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஓகே, ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அண்ட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்ருக்க ஆள் என்னோடய ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிடை பற்றி நம்ம லாஸ்ட்டாக எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு கார்பாக்சிலிக் ஆசிடை பற்றி நம்ம படிக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் போகலாம். சரியா? ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு 5 ப்ராப்பர்ட்டி படிப்போம்டா. ஓகே, மோஸ்ட்லி 3 வீடியோவில் முடிக்கிற மாதிரி பார்க்குறேன் நான். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, விச் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி டுடே. ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான், பட் எலிமினேஷன் நடக்கும் அதில் அதுக்கப்புறமா. ஓகே, அடிஷன் நடந்துட்டு அதுக்கப்புறமா எலிமினேஷன் ப்ராசஸும் நடக்கும். சரியா? தேர்ட் வந்து ரிடக்ஷன், ஃபோர்த் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சிடேஷன், ஃபிஃப்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன் டியூ டு ஆல்ஃபா ஹைட்ரோஜன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். சரியா? ஸோ இதெல்லாம் ஒரு நாள் பார்க்கலாம். ஐ மீன் 5 டாபிக் இருக்குல்ல, மோஸ்ட்டாக வி வில் கவர் இன் 4 வீடியோஸ். ஓகே, ஆர் மேக்ஸிமம் 3 வீடியோஸ், இப்படி சொல்கிறோம், மினிமம் 3 வீடியோஸ், மேக்ஸிமம் 4 வீடியோஸ் தான் முடிச்சிடலாம். சரியா? ஓகே கைஸ், நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, ரியாக்ஷன் ஆக்சுவலாக வெரி சிம்பிள். உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நிறைய வாட்டி பார்த்துட்டீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஆர்டர் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ மெக்கானிசம் மட்டும் டக்குன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். காக்கா குருவி எல்லாம் கத்திகிட்டு இருக்கோம். டோன்ட் கேர் அபவுட் இட், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த வீடியோ. ஓகே, ஸோ ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. இட் இஸ் ஐ திங்க் மார்னிங் 5:50 ஆகுது. ஓகே, யூஸ்வலாக மார்னிங் 3 o'clock என்னோடய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சி கார்போனில் கம்பவுண்ட் தான் இப்போ பார்க்குறோம். இந்த ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் எல்லாமே என்னது? கார்போனில் கம்பவுண்ட். ஓகே, இந்த கார்போனில் கம்பவுண்டில் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சி கார்போனில் கம்பவுண்ட் C" O இருக்குது. ஓகே, இனிஷியலாக என்ன நடக்கும், இது வந்து ஆக்சுவலாக வந்து பிளேனார் கம்பவுண்ட். நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் படிக்கும் போதே சொல்லியிருந்தேன், இது வந்து பிளேனார் கம்பவுண்ட்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ என்ன ஆகும், ஆக்சிஜன் பீங் எலக்ட்ரோநெகட்டிவ் என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு கெட் எலக்ட்ரான் ஃப்ரம் கார்பன், அண்ட் இதோட சார்ஜ் என்னோட நெகட்டிவ் ஆகிடும், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஆம்பரைட். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, இதில் வந்து ஒரு நியூக்ளியோ ஃபைல் அட்டாக் ஆக போகுது. ஓகே, நியூக்ளியோ ஃபைல் வந்து இதில் அட்டாக் ஆக போகுது, இதில் அட்டாக் ஆக போகுது. ஸோ நியூக்ளியோ ஃபைல் எதாவது அட்டாக் பண்ணும், கார்பன் அட்டாக் பண்ணுமா இல்லை ஆக்சிஜன் அட்டாக் பண்ணும். ஆப்வியஸ்லி நியூக்ளியோ ஃபைல் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷியஸ், விச் இஸ் அ நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீஷியஸ். அப்போ என்ன அர்த்தம், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இது போய் கார்பனில் வந்து கம்பைன் பண்ணும். ஓகே, ஸோ கம்பைன் பண்ணிச்சா என்னாகும், கார்பன் SP2 ஹைப்ரிடைஸாக இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, டபுள் பாண்ட் உடச்சிட்டு கார்பன் வந்து இப்போ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் கொடுத்துருச்சு, இப்போ இல்லை போய் நியூக்ளியோ ஃபைல் உட்காந்துருச்சு. ஓகே, ஸோ இதை வந்து இன்டர்மீடியேட் கம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க, விச் இஸ் டெக்ட்ராஹைட்ரல். பிளேனார்லேருந்து இப்போ டெக்ட்ராஹைட்ரலாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டில் என்ன ஆகும்னா, H+ வந்து அட்டாக் பண்ணும், எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். என்னென்ன சொல்கிறீங்க, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் சொன்னீங்க, நியூக்ளியோஃபைலும் அட்டாக் ஆகுது, எலக்ட்ரோஃபைலும் அட்டாக் ஆகுதுன்னா எஸ், எப்போவுமே ரெண்டுமே அட்டாக் பண்ணும். ஓகே, நியூக்ளியோ ஃபைலும் அட்டாக் பண்ணும், எலக்ட்ரோ ஃபைலும் எப்போவுமே அட்டாக் பண்ணும். பட்
அந்த ரியாக்ஷனை நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷனாக இல்லை நியூ எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷனை எப்போ சொல்லுவோன்னா எது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணதோ அதை வச்சு தான். ஓகே, ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணிச்சு, அதனால் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, இது எலக்ட்ரோஃபைல் ஃபஸ்ட் அட்டாக் ஆயிருந்தால் இந்த ரியாக்ஷனாக எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனாக இருக்கும். சரி, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ எலக்ட்ரோஃபைலில் ஹெச் ப்ளஸ், ஓகே, இந்த ஹெச் ப்ளஸ் என்ன பண்ண போகுது, இது போயிட்டு ஆக்சிஜன் கூட அட்டாக் பண்ணும், அட்டாக் பண்ணிவிட்டு இட் வில் ஃபார்ம் ஓஹெச். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட கம்பவுண்ட் டெட்ராஹைட்ரல் அடிஷன் ப்ராடக்ட். ஓகே, இது ஒரு ஒயிட் ப்ரெசிபிடேட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஸோ ஆக்சுவலாக இந்த இந்த மெக்கானிசம் தான் உள்ளே நடக்குது. ஓகே, ஸோ இதை சும்மா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா புரியும். இப்போதைக்கு இது சும்மா நோட் பண்ணிக்கோங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் போகுது இப்போதைக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்லோ ரே, ஓகே, இது வந்து ஸ்லோவாக இருக்கும், இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவோம், இது இதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் கரெக்டாக, ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அதனால தான் இதை வந்து நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன் சொல்கிறோம். சரி, ஓகே கைஸ், இது வந்து மெக்கானிசம். ஓகே, ஸோ இப்போ அடிஷன் ஆஃப், ஓகே, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்லேயே ஒரு அஞ்சு டைப் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன் ஆஃப் HCN. ஓகே, ஓகே, ஒரு நைட்ரைல் கம்பவுண்ட். ஓகே, இன் பேசிக் மீடியம், இது வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அடிஷன் ஆஃப் HCN இன் பேசிக் மீடியம். இது வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷனில், ஓகே, HCN வந்து பேசிக் மீடியமில் நம்ம அட்டாக் பண்ண வச்சோம்னா என்ன ஆகும், நமக்கு வந்து சயனோ ஹைட்ரண்ட். ஓகே, சயனோ ஹைட்ரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிங்க, அடிஷன் HCN இன் பேசிக் மீடியம் பண்ணோம்னா இவில் கெட் சயனோ ஹைட்ரண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு நியூக்ளியோ ஃபைல் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இனிஷியலாக என்ன இருக்குது, நம்மக்கிட்ட OH மைனஸ் இருக்குது. OH மைனஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா உங்களோட பேசிக் மீடியம் சொல்லியிருந்தோம்ல, அதனால தான். ஓகே, ஸோ பேஸ்னால் என்னது, OH மைனஸ் தான் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, OH மைனஸ் இருக்குது, இது கூட என்ன ஆகுது, நமக்கு HCN ஜாயின் ஆகுது. HCN எப்படி இருக்கும், H ப்ளஸ் CN மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகும், உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும் கரெக்டாக, H ப்ளஸ் CN மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகும் கரெக்டாக. ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த OH மைனஸ் கூட இந்த H ப்ளஸ் பிளஸ் என்ன ஆகும், H2O ஃபார்ம் ஆகும், ரிமைனிங் என்ன இருக்குது, CN மைனஸ். ஓகே, CN மைனஸ். ஓகே, திஸ் இஸ் வாட் யுவர் வாட் நியூக்ளியோ ஃபைல், உங்கள் நியூக்ளியோ ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ இந்த நியூக்ளியோ ஃபைலில் கொண்டு போய் என்ன பண்ணணும், நம்மளோட ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஆல்டிஹைட் எடுத்துருக்கேன். ஓகே, CRH கொஞ்சம் குவாலிட்டி ஹையில் வச்சுக்கோங்க, இந்த இதை இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. ஓகே, குவாலிட்டி ஹையில் வச்சு பாருங்கள். RHCE(OH), விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்டிஹைட் கரெக்டாக. இந்த ஆல்டிஹைட்டில் ஆக்சுவலாக என்ன நடக்கும், இந்த ப்ராசஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓகே, இப்போ என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகும், இந்த ஆக்சிஜன் கார்பன்கிட்ட ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டு நெகட்டிவ் சார்ஜ் ஆகிடுது, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. இப்போ ஓகே, இப்போ உங்ககிட்ட வந்த என்ன நியூக்ளியோ ஃபைல் இருக்குது, உங்ககிட்ட CN மைனஸ்னு நியூக்ளியோ ஃபைல் இருக்குது. இந்த CN மைனஸ் எங்கே போகும், இட் வில் கோ அண்ட் அட்டாக் யுவர் கார்பன். ஓகே, அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, RC, ஓகே, RHC, ஓகே, இது அது சேஞ்ச் கிடையாது, கார்பன் கூட CN மைனஸ் சேர்ந்துடுச்சு, ஐ மீன் CN சேர்ந்துடுச்சு, கீழே ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், நியூக்ளியோஃபைல் ரியாக்ஷன் முடிஞ்சு அடுத்து எலக்ட்ரோஃபைல் ரியாக்ஷன் நடக்கும், விச் இஸ் ஹெச் ப்ளஸ். ஓகே, ஸோ ஹெச் ப்ளஸ் என்ன, கொஞ்சம் இதை இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் சொல்ல சொல்ல எழுதிட்டே வாங்க, கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஓகே, ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்ன ஆகும், உங்கள் OH- கூட ரியாக்ட் பண்ணிக்கும். ஓகே, டு ஃபார்ம் OH. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல், இதுதான் என்னது, ஆல்டிஹைட் சைனோ ஹைட்ரன். ஓகே, ஆல்டிஹைட் சைனோ ஹைட்ரன், ஐ இல்லாத இ சைட்ரன். ஓகே, திஸ் இஸ் வாட் யுவர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயும் போடலாம், எப்படின்னாக்கா டேரெக்டாக ஆல்டிஹைடு இருக்குது, HCN ரியாக்ட் பண்ண வச்சா என்ன, இது எப்படி பெரிய ஹெச் ப்ளஸ் CN மைனஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஓகே, அதனால் சொன்னேன் HCN இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஓகே, ஸோ ஹெச் ப்ளஸ் போயிட்டு நாங்கள் எங்கே பேசிடுவோம், ஹெச் ப்ளஸ் போயிட்டு ஓ கூட சேர்ந்துடும், CN மைனஸ் போயிட்டு கார்பன் கூட சேர்ந்துடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம் RH. ஓகே, RH. ஓகே, சி கூட CN சேர்ந்துடுச்சு, ஓ கூட ஹைட்ரஜன் சேர்ந்துச்சு, ஆல்டிஹைட் சைனோ ஹைட்ரன். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டு மெத்தடாகவும் போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், எல்லாமே ஒன்று தான். சரி, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் போடலாமா இப்போ கொஞ்சம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஓகே, அசிட்டால்டிஹைடு வச்சு போடுங்க. ஓகே, CH CH3 OH இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங் என்ன ஆகும் சொன்னேன், ஓ மைனஸ் ஆகிடும், சி ப்ளஸ் ஆகிடும், இந்த இடத்துல என்ன இருக்குது, CN மைனஸ் வந்து உங்கள் நியூக்ளியோ ஃபைல், நியூக்ளியோ ஃபைல் வில் கோ அண்ட் அட்டாக் யூ கார்பன். ஸோ CH3 HC CN இருக்குது, கீழே வந்து ஓ மைனஸ் இருக்கும், ஓ மைனஸ் கூட ஒரு எலக்ட்ரோஃபைல் ஹெச் ப்ளஸ் இருந்துச்சுன்னா OH இருக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து டேரெக்டாக நீங்கள் போடணுனாக்கா என்ன சொல்லிக்கலாம், இந்த இடத்துல HCN எழுதிக்கலாம் நீங்கள். ஓகே, HCN இங்கே இருக்குது, அப்போ இது என்ன ஆகும், ஹெச் ப்ளஸ் CN மைனஸாக இருக்கும், ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்ன ஆகும், OH கூட சேர்ந்துடும், CN மைனஸ் போயிட்டு கார்பன் கூட சேர்ந்துடும். ஸோ டேரக்ட்லி யூ வில் கெட் அசிட்டால்டிஹைட் சைனோஹைட்ரன்.
ஓகே அசிட்டால்டிஹைட் சைனோஹைட்ரேட். இந்த எக்ஸாம்பிள் போடுங்க, அசிடோன். ஓகே அசிடோன் எடுத்து போடுங்க, சிஎஸ்ட்ரீ சிஎஸ்ட்ரீ சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, எச்சிஎன் நம்ம டைரெக்டாக போடலாமே. இப்போ ஹெச் ப்ளஸ் சிஎன் மைனஸாக இருக்குமா, சிஎன் மைனஸ் போயிட்டு கார்பன் கூட கலந்துரும், பிகாஸ் கார்பன் இஸ் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஆக்சிஜன் இஸ் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ என்ன ஆகிடுது, சிஎஸ்ட்ரீ சி சிஎஸ்ட்ரீ இருக்குது, மேலே கார்பன் கூட சிஎன் சேர்ந்துடும், கீழே ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் கூட ஹெச் ப்ளஸ் சேர்ந்துச்சுன்னா ஓஹெச் மைனஸ், ஐ மீன் ஓஹெச். ஓகே விச் இஸ் நத்திங் பட் யுவர் அசிடோன் சைனோஹைட்ரேட். ஓகே அசிடோன் சைனோஹைட்ரேட். ஓகே ஸோ ஈஸி தானே, இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இங்கே போடுங்க. ஓகே சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஹெச் சி டபுள் பாண்ட் ஓ HCN. ஓகே இது என்ன வரும்னு போடுங்க, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போயே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே அதுக்கப்புறமா இது ரெண்டும் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு நம்புகிறேன், கரெக்டாக ஈஸி தானே, அதே தான், ஒன்றும் இல்லை, மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு சிஎன் இது கூட சேர்ந்துடும், ஆக்சிஜன் கூட ஓஹெச் சேர்ந்துடும். மெக்கானிசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கன்வர்ஷன்லாம் சொன்னாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கணும், சரியா? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்தோம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும்ன்றது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது. ஓகே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஓகே ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ். ஓகே இன்றைக்கி ஒரு நாள் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த காக்கா கத்துறது இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நாளையிலேருந்து நான் சீக்கிரமாகவே வீடியோ போட்டுருவேன். ஓகே ஏன்னா இங்கே நிறைய செடிங்க ட்ரீஸ் எல்லாம் இருக்கனால நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த சவுண்ட்ஸ்க்குலாம், ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். ஓகே ஸோ உங்கள் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ். ஓகே ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ்னால் ஒன்றும் இல்லைடா, கூட்டம் தான். ஓகே இஃப் யூ ஆர் ஹேவிங் பல்க் 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 எலிமெண்ட், ஓகே ஒரு பல்க் பல்க் குரூப்ஸ் எல்லாம் உங்கள் கார்பன் செயின் கூட அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, கார்பனை சுற்றி கூட்டம் அதிகமாக இருக்குது. ஓகே கூட்டம் அதிகமாக இருக்கப்போ என்ன ஆயிடுச்சு, எலக்ட்ரான் க்ளவுடும் அதிகமாகுதா. ஓகே எலக்ட்ரான் க்ளவுட் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் எலக்ட்ரோஃபைல் ஐ மீன் உங்கள் நியூக்ளியோ ஃபைல் வந்து கார்பன் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இல்லை கஷ்டமா, இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஓகே ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ்னால் ஜஸ்ட் சிம்பிளி ரிமெம்பர் கூட்டம். ஓகே க்ரௌட் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் வந்து கம்மியாக இருக்கும், பிகாஸ் நம்ம நியூக்ளியோ ஃபைல் வந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ண முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு பஸ் இருக்குது, பஸ்ஸு ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க, உங்களால் ஈஸியாக உள்ளே போயிட முடியுமா, போக முடியாது கரெக்டாக. அதே மாதிரி தான் கெமிக்கல் ரியாக்ஷன்லேயும் ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பல்கி பல்கி ஆட்டம்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம், அதனால் நியூக்ளியோ ஃபைல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போய் கார்பனை அட்டாக் பண்ண முடியாது. ஓகே அதனால் ஆப்வியஸாக ரியாக்ஷன் ஸ்லோவாகிடும். ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இல்லை ஒரு ரியாக்ஷன் ஸ்லோவான்னு கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஓகே அண்ட் ஃபைனலாக ஆல்டிஹைடில் வந்து இப்போ நீங்கள் இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சதுன்னு நீங்களே சொல்லிவிடுங்க, ஆல்டிஹைடில் இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குமா இல்லை கீட்டோனில் ஃபாஸ்ட்டாக நடக்குமா நீங்களே சொல்லிவிடுங்க, யோசிச்சு வைங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாங்க, இந்த இடத்துல கார்பன் கூட டபுள் பாண்ட் இருக்குது, சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இருக்குது, சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இருக்குது, ரெண்டுமே என்னது பல்கி கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே அப்போ என்ன ஆச்சு, இதில் வந்து ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் கம்பேரிட்டிவ்லி மீத்தேனை கம்பேர் பண்ணுற மீத்தேனில் கம்பேர் பண்ணுறப்ப அதிகம், அப்போ வந்து நியூக்ளியோ ஃபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அட்டாக் பண்ணும், அப்போ ரேட் வந்து இதுக்கு ரொம்ப கம்மி. ஓகே ஸோ க்வெஸ்சன் ஒன்று எழுதிக்கோங்க, அரேஞ்ச் இன் டிக்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. ஓகே அரேஞ்ச் இன் டிக்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி, உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து சிஎஸ்த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் ஓகே ஆல்டிஹைட். ஓகே இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, அசிடோன் கொடுத்துருக்கேன், சிஎஸ்த்ரீ சி சிஎஸ்த்ரீ ஓகே சி டபுள் பாண்டோ சிஎஸ்த்ரீ, இந்த இடத்துல வந்து சிஎஸ்த்ரீ சி டபுள் பாண்டோ சி சிஎஸ்டூ சிஎஸ்த்ரீ. ஓகே இப்போ இந்த ரியாக்ஷனில் எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் எது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும்னு சொல்லணும். ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் எதுக்கு அதிகம், நான் என்ன சொன்னால் ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் வந்து என்னது, கார்பன் ஆட்டம் சுற்றி ரொம்ப பல்கியாக இருக்கணும், எதில் ரொம்ப பல்கியாக இருக்குது கார்பன் ஆட்டம் சுற்றி இதுதான் ஆப்வியஸ். அப்போ ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் எதுக்கு ரொம்ப அதிகம்னா எனக்கு என்ன அர்த்தம், இதுக்கு தான் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஓகே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மி, அப்போ வந்து தேர்டுக்கு தான் லீஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்டிவிட்டி, இதுதான் ரொம்ப கம்மியாக ரியாக்ட் ஆக போகுது. ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப அதிகம்னு பார்த்தோம், இதுக்கு ரொம்ப எதுக்கு கம்மினா இதுக்கு தான், ஒரே ஒரு கார்பன் செயின் தான் இருக்குது. ஓகே ஸோ இதனால் வந்து என்ன ஆகிடுச்சு, இது வந்து மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, பி இஸ் கிரேட்டர் தென் சி. ஓகே ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்களே போடுங்க, ஓகே இதை நீங்களே போட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னோடய க்வெஸ்சன் என்னது, ஆல்டிஹைடுக்கு வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அதிகமாக இல்லை வந்து கீட்டோனுக்கு அதிகமாக, ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆல்டிஹைடுக்கு அதிகமாக இல்லை கீட்டோனுக்கு அதிகமானா டெஃபினெட்லி ஆல்டிஹைடுக்கு தான் ரேட் ஆஃப் ரியாக்டிவிட்டி அதிகம், பிகாஸ் அதோட ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் வந்து கம்மி. கீட்டோனுக்கு ரெண்டு சைடுமா பெரிய பெரிய கார்பன் செயின்ஸ் இருக்கும், ஆல்டிஹைடுக்கு வந்து ஒரே ஒரு சைடு மட்டும் தான் கார்பன் செயின் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டெரிக் ஹிண்டரன்ஸ் வந்து ஆல்டிஹைடுக்கு ரேட் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து ஆல்டிஹைடுக்கு ஜென்ரலாக அதிகம் ஆஸ் கம்பேர்ட் டு கீட்டோன், சரியா?
ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்ப்போம், விச் இஸ் அடிஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ரோஜன் சல்ஃபேட் சல்ஃபைட் ஐம் சாரி சோடியம் ஹைட்ரோஜன் சல்ஃபைட். ஓகே, அப்போ என்னது என்ஏ ஹெச் எஸ்ஓ த்ரீ சோடியம் ஹைட்ரோஜன் சல்ஃபைட். ஓகே, இதை வந்து எப்படி நம்ம ஆல்டிஹைட்லேயே கீட்டோனே ஆட் பண்ணோம்னா எப்படி வந்து ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதுவும் ஒரு நியூக்ளியோஃபைல் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பார்த்துருங்க, ஒரு ரியாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெக்கானிசம் பார்ப்போம். ஓகே, ஆல்டிஹைடு ஒன்று எடுத்துகிட்டேன், RCH டபுள் பாண்ட் ஓ, இது ஒரு ஆல்டிஹைட். ஓகே, இது கூட நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட சோடியம் ஹைட்ரோஜன் சல்ஃபைட் எடுத்துகிறேன், சோடியம் ஹைட்ரோஜன் சல்ஃபைட். ஓகே, இப்போ என்ன ஆகும்னாக்கா சிம்பிளி ஒரு ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நான் எப்படி போடுறேன்னு பாருங்க, அப்புறம் மெக்கானிசம் படிப்போம். ஓகே, சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிடுங்க. ஓகே, டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஓ எஸ்ஓ த்ரீ ஹெச் ஐ மீன் என்ஏ எஸ்ஓ த்ரீ இருக்குல்ல, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இங்கே இருக்க ஹைட்ரோஜனை போய் என்ன பண்ணுங்கள், இந்த ஆக்சிஜன் கூட சேர்த்துருங்க, அப்போ என்னாகும் ஓஹெச் ஆகிடுமா. ஸோ RHC ஓஹெச் போட்டுக்கோங்க, மேலே மீதி என்ன இருக்குது எஸ்ஓ த்ரீ என்ஏ இருக்குது. ஓகே, அதை வந்து என்ன எழுதிக்கோங்க, எஸ்ஓ த்ரீ என்ஏனும் டேரெக்டாக நீங்கள் கார்பன் கூட அட்டாச் பண்ணி எழுதிக்கலாம், பட் உங்கள் புக்கில் வந்து ஓஎஸ்ஓ டூ என்ஏ இருக்குது. ஓகே, ஓஎஸ்ஓ டூ என்ஏ இருக்குது. சார்ஜஸ் பார்த்திங்கனா கவலைப்படாதீங்க, நான் எக்ஸ்ப்ளனேஷன் பர்பஸ்க்காக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்றது கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். ஓகே, பட் இன் ஜென்ரல் நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஓ த்ரீ என்ஏன்னு போட்டாலும் தப்பே கிடையாது, இட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ரியாக்ஷன் இப்படி இருந்துச்சுன்னா என்ஏஹெச் எஸ்ஓ த்ரீன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டக்குன்னு இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் கொடுத்து ஓஹெச் இங்கே போட்டுருங்க, மீதி இருக்க எஸ்ஓ த்ரீ என்ஏவை அப்படியே கொண்டு போய் கார்பன் செயினில் போட்டுருங்க. இட் வில் பி பெட்டர் இஃப் யூ ரைட் இட் லைக் திஸ் ஓஎஸ்ஓ டூ என்ஏ. ஓகே, ஸோ இது ஏன் இப்படி எழுதுறோன்றது கொஞ்சம் நேரத்தில் மெக்கானிசம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா, ஸோ மெக்கானிசம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் என்ன இருக்குது, ஆல்டிஹைடு இருக்குது, இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆக்சிஜன் ஆகும் நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும், கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடுமா, பிகாஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம், இதோட டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த என்ஏ என்ஏஹெச்எஸ்ஓ த்ரீ எப்படி இருக்கும்னா, என்ஏ ஓகே ஸ்ட்ரக்சர் பாருங்கள், எஸ்ஓ எஸ்ஸோட கோவலன்ஸ் என்னென்னா 4. ஓகே, ஸோ எஸ் வந்து ஓஹெச் இங்கே இருக்கும், ஒரு டபுள் பவுண்ட் ஓ இருக்கும், இந்த இடத்துல என்ஏஓ இருக்கும். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்ஏஹெச்எஸ்ஓ த்ரீ. ஓகே, என்ஏஓ எஸ் டபுள் பவுண்ட் ஓஹெச். ஓகே, இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி பிரேக் ஆகும் பாங்க, இது என்ஏ ப்ளஸ் அண்ட் ஓ மைனஸாக பிரேக் ஆகும். ஓகே, என்ஏ ப்ளஸ் அண்ட் ஓ மைனஸாக பிரேக் ஆகும். இப்போ இந்த ஓ மைனஸ் எஸ் டபுள் பாண்டு ஓஹெச் இருக்குல்ல, இது போய்ட்டு என்ன ஆகும், நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கார்பன் கூட சேர்ந்துடும், ஏன்னா இதோட சார்ஜ் மைனஸ் இது போய் ப்ளஸ் சேர்ந்துடும். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது, RCH ஓ அப்படியே எஸ் டபுள் பாண்டு ஹெச் வந்துடுது. கீழே வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த என்ஏ ப்ளஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் கீழே ஆக்சிஜனில் போய் சேர்ந்துடும் ஓ மைனஸில். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்கும் உங்களுக்கு, RHCOH ஓஎஸ் டபுள் பாண்டு ஓஎஸ். ஓகே, ஓஎன்ஏ இருக்குது. ஓகே, இப்போ என்ன நடக்கும்னா ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகே, ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அப்போ என்ன ஆகும், இந்த என்ஏ ப்ளஸ் வந்து இந்த ஹெச் ப்ளஸ் கூட போய் கம்பைன் ஆகிடும். ஓகே, ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம், அப்போ என்ன ஆகும், RHCOSO3 என்ஏ. ஓகே, எஸ்ஓ த்ரீ என்ஏ கீழே வந்து ஓஹெச். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன். ஓகே, பட் என்ன கண்டிஷன்னா, திஸ் ரியாக்ஷன் இஸ் ஒன்லி ஷோன் இன் லோவர் கீட்டோம், லோவர் கீட்டோனில் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, லோவர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்க்கு பதிலாக மேக்ஸிமம் நீங்கள் வந்து மீத்தாயில் குரூப் வரைக்கும் தான் போக முடியும். ஓகே, ஈத்தாயில் குரூப்லாம் போட்டிங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா கவனிங்க. திஸ் ரியாக்ஷன் இஸ் ஒன்லி ஷோன் ஃபார் லோவர் கீட்டோன். ஓகே, ஒரு வேளை ஹையர் கீட்டோன் நடந்துச்சுன்னா போட்டோம்னா என்ன ஆகிடும்னாக்கா, அப்படியே இது வந்து ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ரிவர்ஸில் நடந்துன்னாவோ உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராடக்ட் கிடைக்காது. சரியா, ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லோவர் கீட்டோன். நான் மெக்கானிசம் இன்னும் ஒரே வாட்டி ஷார்ட்டாக சொல்லிடுறேன், என்ன ஆயிடுச்சு, நம்ம கார்பாக்சிக் ஆசிட் எடுத்து எக்ஸாம்பிள் போட்டோம், இந்த இடத்துல வந்து இதோட ஸ்ட்ரக்சர் முக்கியம், இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இது வந்து என்ஏ ப்ளஸ் அண்ட் எஸ்ஓ த்ரீ ஓஹெச் அப்படி பிரியும். ஓகே, எஸ்ஓ த்ரீ ஹெச்சாக பிரியும். ஓகே, இந்த எஸ்ஓ த்ரீ ஹெச் போய் கார்பன் சேஞ்ச் கூட சேர்ந்துடும், அண்ட் இந்த என்ஏ ப்ளஸ் வந்து ஓ கூட சேர்ந்துடும். ஓகே, ஃபைனலாக என்னவோ ப்ரோட்டோன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ப்ரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடந்து ஃபைனலாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, இது வந்து மெக்கானிசம். ரியாக்ஷன் டேரெக்டாக எப்படி எழுதணும்னா, RHC டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த டபுள் பாண்ட் ஓ பிரேக் பண்ணி ஓ மைனஸ் கூட ஹெச் ப்ளஸ் சேர்ந்துருங்க, ஓஹெச் கிடச்சிரும், மீதி இருக்க எஸ்ஓ த்ரீ என்ஏவை வந்து மேலே போட்டுருங்க. பட் போடும்போது ஏன் ஓ எஸ்ஓ டூ என்ஏன்னு போடுங்க, பிகாஸ் இந்த இடத்துல பாருங்கள் பாண்டிங் வந்து இது கூட இருக்குது, ஆக்சிஜன் கூட தான் இருக்குது, ஸோ அதனால தான் ஓ எஸ்ஓ டூ என்ஏன்னு போட்டிருக்கோம். சரியா, எப்படியோ நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இல்லை எஸ்ஓ த்ரீ என்ஏன்னு போட்டாலும் உங்களுக்கு வந்து 100% கரெக்டு தான். ஓகே, பட் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் எல்லாம் படித்து போடுறதுனால கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே போடுங்க, இட் வில் பி மோர் மேட்டர்.
ஓகே ஃபோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அசிட்டால்டிஹைட்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஓகே சிஎஸ்த்ரீ சி டபுள் பாண்டோ இருக்குது, ஓகே என்ஏஎச் எஸ்ஓ த்ரீ இருக்குது. டேரெக்டாக போனோம்னு சொன்னால் இந்த டபுள் பாண்டோவை பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் கூட என்ன பண்ணுங்கள், ஹைட்ரோஜன் சேர்த்துருங்க, அண்ட் கார்பன் கூட என்ன பண்ணிடுங்க, எஸ்ஓ த்ரீ என்ஏவும் போட்டுருங்க. பட் இதை வந்து என்சிஆர்டி பேட்டர்னில் எழுதணும்னா ஓ எஸ்ஓ டூ என்ஏன்னு போட்டுக்கலாம். ஓகே ரொம்ப சிம்பிள். ஓகே இது எப்படி இருக்கும்னா ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிடாக இருக்கும். ஓகே புரிஞ்சா? அடுத்து பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஎஸ்த்ரீ சிஎஸ்த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, ஓகே என்ஏஹெச் எஸ்ஓ த்ரீ இருக்குது. என்ன பண்ணுங்கள், இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் கூட இந்த ஹைட்ரோஜன் ஆட் பண்ணிங்க, ஓஹெச் கிடச்சிடும். மேலே வந்து எஸ்ஓ த்ரீ என்ஏ போடணும், அதை வந்து ஓ எஸ்ஓ டூ என்ஏன்னு நீங்கள் போட்டுக்கிட்டால் இட் வில் பி மோர் பெட்டர். ஓகே திஸ் இஸ் த கம்பவுண்ட். ஓகே நோ இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க, சி டூ ஹெச் ஃபைவ் சி டூ ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்டோ என்ஏஹெச் எஸ்ஓ த்ரீ. ஓகே கைஸ் இந்த கொஷன் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போடணும். ஓகே ஏன் இதை சால்வ் பண்ண முடிஞ்சு, ஓகே ஏன்ற ரீசனோட நீங்கள் கமெண்ட்டில் போடணும். ஒருவேளை நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ணலைனா ஏன் இதை சால்வ் பண்ண முடியலன்றதே ரீசன் கமெண்ட்டில் போடணும். சரியா? கண்டிப்பாக நான் இதுக்காக வெயிட் பண்ணுவேன், உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும். ஓகே இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஏன் சால்வ் பண்ணிங்க, சால்வ் பண்ண முடியாதுன்னா ஏன் முடியாது. ஓகே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ என் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கன்ற செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது வந்து தேர்ட் டைப். ஓகே ரெண்டு டைப் ரியாக்ஷன் பார்த்துருவோம்ல, இப்போ வந்து தேர்ட் டைப் அடிஷன் ஆஃப் ஆல்கோஹால். ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷனல் குரூப்பே வந்து இந்த ஆல்டிஹைட் கீட்டோன் கூட போடுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடிக் மீடியம். ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், முதல்ல நைட்ரைல் குரூப் பார்த்தோம். ஓகே செகண்ட் என்ன பார்த்தோம், நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம நைட்ரைல் குரூப் ஆட் பண்ணோம், செகண்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம என்ஏஹெச் எஸ்ஓ த்ரீ ஆட் பண்ணோம், தேர்ட் வந்து இப்போ ஆல்கோஹாலையும் ஆட் பண்ண போகிறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பாருங்கள், ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஆல்டிஹைட் எடுத்துட்டேன், ஓகே ஆர்சிஹெச் ஓ டபுள் ஐ மீன் சி டபுள் பாண்ட் ஓ எடுத்துட்டேன். இதை ஐம் கோயிங் டு ட்ரீட் இட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் ஓகே அண்ட் ஆல்கோஹால். ஓகே ஸோ ஆல்கோஹால் வந்து ஆர் டேஷ் ஓஹெச் எடுத்திருக்கேன், ஓகே ஆர் ஓஹெச் எடுத்திருக்கேன். ஓகே லெட்டஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஆல்கோஹால் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம் ஸோ ஹெச் ப்ளஸ். ஓகே ஸோ இந்த ஆல்கோஹால் எப்படி பிரியும், ஹெச் ப்ளஸ் அண்ட் ஆர்ஓ மைனஸாக பிரியும் கரெக்டாக. அதே மாதிரி இது எப்படி பிரியும்னா இது மைனஸ் இது ப்ளஸ். ஓகே ஸோ ஹெச் ப்ளஸ் என்ன பண்ணும், ஹெச் ப்ளஸ் வந்து என்ன பண்ணும், மைனஸ் கூட கம்பைன் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ஆக்சிஜன் கூட போய் இது கம்பைன் பண்ணி ஓஹெச் மைனஸ் ஃபார்ம் பண்ணி தான். அடுத்து என்ன பண்ணும், கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஸோ கார்பன் கூட போய் இந்த ஆர்ஓ மைனஸ் பேஸ் சேர்ந்துடும். ஓகே ஸோ ஃபைனலி ஆர் சிஹெச் ஓஆர் ஓஹெச் இருக்குது. ஓகே ஸோ விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்காக்சி ஆல்கோஹால். ஓகே பட் இதை வந்து நம்ம இன்னொரு நேமில் சொல்லுவோம், ஹெமி அசிட்டல்னு சொல்லுவோம். அசிட்டல் ஏசிஇடிஏஎல் அசிட்டல். ஏன் இதை ஹெமின்னு சொல்கிறோன்னா நல்லா பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். சரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அதே மாதிரி அகெயின் ஆல்கோஹால் அண்ட் ஓஹெச் ஹெச் ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ணும். ஆல்கோஹால் அண்ட் ஹெச் ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ணும். இது எப்படி ஆகும், ஹெச் ப்ளஸ் அண்ட் ஆர்ஓவாக பிரியும் அகெயின். ஓகே கீழே என்ன இருக்குது, ஹெச் ப்ளஸ் இருக்குது. ஓகே இந்த ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்ன பண்ணுன்னா இந்த ஓஹெச் மைனஸ் கூட கம்பைன் பண்ணும். ஓகே ஸோ எப்போ இந்த காம்பினேஷன் நீங்கள் பார்க்குறீங்களோ இது என்னது எச் டூஓ வந்துடுறது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு வாட்டர் ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஸோ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த ஹெச் ப்ளஸ்ஸையும் ஓஹெச் மைனஸும் வாட்டரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே மீதி என்ன இருக்குது, ஓஆர் மைனஸ் இருக்குது. ஓகே கார்பனுக்கு இப்போ இது ரிமூவ் ஆகிட்டனால சார்ஜ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே ஸோ இந்த ஓஆர் மைனஸ் பேர் டேரெக்டாக கார்பன் கூட அட்டாச் ஆகிடும், தட் இஸ் நோன் அஸ் அசிட்டல். ஓகே இப்போ புரியுதா, இது அசிட்டல் இது செமி அசிட்டல் செமி அசிட்டல். ஓகே ஸோ ஆல்டிஹைடை வச்சு பார்த்தோம்னா அசிட்டல்னு வரும், கீட்டோன் வச்சு போட்டிங்கன்னா கீட்டல்னு வரும். ஓகே செமி ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆகும், அடுத்து அகெயின் இது ரியாக்ட் பண்ணி அசிட்டல் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள், ஷார்ட்டாக சொல்லணும்னா ஆர்ஹெச் சி டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஆர் ஓஹெச் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ஆர்ஓ ஃபஸ்ட்டு போய் ஒரு கார்பன் கூட சேர்ந்துடும், கீழே வந்து ஓஹெச் மட்டும் இருக்கும். அகெயின் இது திருப்பியும் அதே ரியாக்ஷன் கண்டினியூ ஆகும், அப்போ அகெயின் போய்ட்டு என்னாகும், ஆர்ஓ வந்து இது கூட சேர்ந்துடும், ஹெச் ப்ளஸ் கூட ஹெச் ஓஹெச் ரியாக்ட் பண்ணி வாட்டரை வெளியே வந்துடும். ஸோ ஃபைனலி வில் கெட் அசிட்டல் அண்ட் கீட்டல் இஃப் யூ ஆர் யூஸிங் வாட் கீட்டோன். ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள், சிஎஸ்த்ரீ சிஹெச் ஓ இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் நெகட்டிவ் கார்பன் பாசிட்டிவ், இது கூட வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்த்ரீ ஓ ஹெச் எடுக்கிறேன். ஓகே இது எப்படி பிரேக் ஆகும், ஓ மைனஸ் ஹெச் ப்ளஸ்ஸாக பிரேக் ஆகும். ஸ்டார்டிங் என்ன சொன்னேன், இந்த டபுள் பாண்ட் ஓ கூட போயிட்டு இந்த ஹெச் ப்ளஸ் சேர்ந்துடும், ஸோ யூ வில் கெட் ஓ ஹெச். ஓகே அண்ட் மீதி என்ன இருக்குது, ஓ சிஎஸ்த்ரீ போயிட்டு என்ன ஆகும், கார்பன் கூட போய் கம்பைன் ஆகிடும், ஸோ யூ வில் கெட் ஓ சிஎஸ்த்ரீ. இது வந்து என்னது, ஹெமி அசிட்டல். ஓகே ஆர் வி கேன் கால் இட் அஸ் மீத்தாக்சி ஆல்கோஹால். ஓகே இப்போ இந்த ஹெமி அசிட்டல் கூட அகெயின் இதே ப்ராடக்ட் வந்து ரியாக்ட் பண்ணும், அப்போ என்ன ஆகும், இதுவும் ஹெச் ப்ளஸ் அண்ட்
CH3 minus, okay? H plus poite naagum, in the OH kuda react pani, you will get minus water, okay? And remaining OCH3 poite, again in the carbon positive charge add se, in the water remove ananala, and the positive charge combine pandrathukku, CH3 O minus pay react pani, you will get your acetyl group, okay? Idhu dhaan ungaloda product, purincha? Easy la? So, ipa idoda mechanism paapom, mechanism is quite interesting in this, okay? Mechanism romba important. மெக்கானிசம் கவனிங்க, ஓகே, நல்லா பொறுமையாக கவனிங்க. கொஞ்சம் இது பெரிய மெக்கானிசம், ஓகே. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கார்பாக்சிக் ஆசிட் இருக்குது, ஓகே. கார்பாக்சிக் ஆசிட் என்னாகும், இந்த ஆக்சிஜன் கார்பன் கிட்டேருந்து ஒரு பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு மைனஸ் சார்ஜாக மாறிடும், கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஓகே. அசிடிக் மீடியம் எடுத்தோம்ல, ஸோ அசிடிக் மீடியம் எடுத்தனால ஃபஸ்ட்டு ஹெச் ப்ளஸ் வந்து ரியாக்ட் பண்ணும், ஓகே. ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்ன ஆகும், எது கூட கம்பைன் ஆகும், கார்பன் கூட கம்பைன் ஆகும், ஆக்சிஜன் கூடயா, பாசிட்டிவ் சார்ஜ் வில் ஆல்வேஸ் அட்ராக்ட் நெகட்டிவ் சார்ஜ், ஓகே. ஸோ என்ன ஆகும், இந்த ஹெச் ப்ளஸ் போய் ஓஹெச் கூட கம்பைன் ஆகும், ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, RHCO கீழே ஓ கூட வந்து ஜஸ்ட் ஒரு ஓஹெச் ஆயிடா இருக்குது, கார்பன் இப்போ வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பிகாஸ் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜன் இதில் வந்து எலக்ட்ரான் பிடுங்கிட்டு போயிடுச்சு, ஸோ அதனால் இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதில் ROH ஒரு ஆல்கோஹாலில் ஆட் பண்ணுறோம், ஓகே. ஆல்கோஹாலில் ஆக்சிஜன் வந்து என்ன ஆகிடுச்சு, நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும், பேலன்ஸில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் மட்டும் இருக்கும் ஆக்சிஜனுக்கு, ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் என்ன சொன்னேன், இது ஹெச் ப்ளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸ் ஆர்ஓ மைனஸாக பிரியும்னு சொன்னால, இப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எலக்ட்ரான் வச்சுருக்கல இந்த ஆக்சிஜன், இது வந்து என்ன பண்ணுவோம், கார்பனுக்கு கொடுத்துரும், ஓகே. கார்பனுக்கு கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிடும், ஓகே. அப்படி ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா ஆக்சிஜனோட சார்ஜ் என்னவாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள், பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குமா நெகட்டிவ் சார்ஜாக இருக்குமா? டெஃபினெட்லி பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா ஆக்சிஜன் எப்போவுமே என்ன பண்ணும், மற்ற ஆட்டம் கிட்டேருந்து எலக்ட்ரானை பிடுங்க தான் ட்ரை பண்ணும். பட் என்ன ஆகுது இந்த இடத்துலனா, இது கிட்டே இருக்க அந்த ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை மொத்தமாக கார்பன் கொடுத்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது, ஓகே. சின்ஸ் அதை அப்படி ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, RHC, ஓகே, ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா இது ரெண்டு எலக்ட்ரானையும் கொடுக்குதுல்ல, ஸோ அதனால் கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. மீதி என்ன இருக்குது, இந்த இடத்துல ஆக்சிஜன் கூட RH இருக்குது, பட் இந்த வாட்டி ஆக்சிஜனோட சார்ஜ் என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், பிகாஸ் என்ன ஆகிடுச்சு, இதுக்கிட்ட இந்த ரெண்டு எலக்ட்ரானுமே கொடுத்துருச்சு, ஓகே. யூஸ்வலாக எப்படி இருக்கும், ஆக்சிஜன் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஓகே, அங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அது ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணிவிடும். பட் இப்போ என்ன ஆகிடுச்சு, ஆக்சிஜன் கிட்டே எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானே கிடையாது, இருக்கிறது ரெண்டே ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான், கார்பன் கிட்டேயும் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் தேவைப்பட்டுச்சு, கரெக்டாக. பட் என்ன ஆகிடுச்சு, இது ரெண்டும் கோஆர்டினேட் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு, ஓகே. ரெண்டு எலக்ட்ரானுமே வந்து கார்பனுக்கு கொடுத்துட்டு என்ன ஆகிடுச்சு, இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஓகே. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனில் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஒத்துக்கவே ஒத்துக்காது, ஓகே. அப்போ என்ன பண்ணும், ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் கிட்ட வந்து வேறு யார் இருக்கா, எல்சவாய், இது வந்து பெரிய குரூப்பு, இவன் வந்து இப்போ தான் கொடுத்துருக்கான், ஓகே, இப்போ தான் இவனுக்கு வந்து கொடுத்துருக்கான், அப்போ வேறு யார் இருக்கான்னா ஹைட்ரோஜன், ஓகே. அப்போ என்ன பண்ணுவான்னா, இந்த ஹைட்ரோஜன் கிட்ட வந்து எலக்ட்ரானை பிடுங்கிட்டு, ஓகே, இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக ரிமூவ் பண்ணிவிடுவான், இவன் வந்து அகெயின் ரெண்டு வேலன்ஸை வந்து ஃபில் பண்ணிப்பான், ஓகே. ஸோ அதுதான் இங்கே நடக்கும், ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன ஆகிடுது, மைனஸ் ஹெச் ப்ளஸ், ஹெச் ப்ளஸ் வந்து இதுலேருந்து வெளியே வந்துடும், ஓகே. அப்போ உங்கள் ரியாக்ஷன் எப்படி ஆகிடுது, RHC மேலே வந்து OR- மட்டும்தான் இருக்குது, ஓகே, கீழே வந்து அதே மாதிரி OH இருக்குது, ஓகே, விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஹெமி அசிட்டல், ஓகே. இந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சுன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், ஓகே. ஆக்சிஜன் வந்து என்ன ஆயிடுச்சு, அதுக்கிட்ட இருக்க ரெண்டு எலக்ட்ரானையும் கொடுத்துருது, ஓகே. அதனால தான் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது, ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வர ஒரே காரணத்தினால தான் உங்களுக்கு ஹெச் ப்ளஸ் வந்து அகெயின் ரிமூவ் ஆகுது, ஓகே, புரிஞ்சா? ஸோ ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆகுது, ஒன்ஸ் ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா அகெயின் இங்கேருந்து ரியாக்ஷன் ரிப்பீட் ஆகும், ஓகே. என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இதை வந்து ஹெச் ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ண வைக்கணும், ஹெச் ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ண வச்சு என்ன ஆகும் சொல்லுங்கள், இந்த இடத்துல என்ன இருக்குது, ஓஹெச் மைனஸுக்கு இந்த இடத்துல இருக்க என்ன இருக்குது, ஹெச் ப்ளஸ் இருக்குது. இந்த ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்ன பண்ணும், இந்த ஓஹெச் மைனஸ் கூட போய் அட்ராக்ட் பண்ணும், ஓகே. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும், அகெயின் வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆச்சுன்னா ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும், ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், இது வந்து அப்படியே ரிமூவ் ஆகிடும், ஓகே, மைனஸ் H2O. ஸோ மைனஸ் H2O வந்துச்சுன்னா அகெயின் கார்பனுக்கு என்ன ஆகிடுச்சு, கார்பனுக்கு இப்போ அகெயின் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு, ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும், நம்ம ரியாக்ஷனில் வேறு யார் இருக்கா, R-OH இருக்குது, ஓகே. இதுலேருந்து என்ன ஆகும், இந்த OR- போயிட்டு அப்படியே கார்பன் கூட கம்பைன் ஆகிடுச்சுன்னா யூ வில் கெட் வாட், அதே ப்ராசஸ் RCHOR- கார்பன் கூட போயிட்டு இந்த OR-H அப்படியே கம்பைன் ஆகிடுது, ஓகே. அகெயின் என்ன ஆகிடுச்சு, அங்கே பார்த்த மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஓகே. ஏன்னா ஆக்சிஜன் வந்து என்ன ஆகிடுச்சு, இதுக்கிட்ட இருக்க அந்த ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை கொடுத்து தான் கார்பன் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஓகே. அகெயின் பாசிட்டிவ் சார்ஜ், இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிவிடும், ஓகே, மைனஸ் ஹெச் ப்ளஸ். ஸோ ஃபைனலி வில் கெட் யுவர் அசிட்டல், ஓகே.
இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நான் இன்னொரு வாட்டி சம்மரைஸ் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஸோ இனிஷியலாக என்ன இருக்க, ஒரு ஆல்டிஹைடு இருக்குது. ஓகே, ஸோ ஆசிடிக் மீடியம்ன்றனா ஃபஸ்ட்டு ஹெச் ப்ளஸ் ரியாக்ட் பண்ணும். ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணி ஆக்சிஜன் கூட ஓஹெச் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். மேலே வந்து டபுள் பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு, கார்பனுக்கு இப்போ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கார்பன் என்ன ஆகும், ஆல்கோஹாலில் ரியாக்ட் பண்ணணும். ஓகே, பட் இப்போ கார்பனுக்கு இந்த இடத்துலேருந்து எதுவும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணும், ஆக்சிஜன் கிட்டே இருக்க அந்த ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான், அந்த லோன் எலக்ட்ரான் வாங்கிட்டு, மொத்தமாக வாங்கிட்டு ROH இந்த மாதிரி வந்து பாண்ட் க்ரியேட் பண்ணும். பட் என்ன பிரச்சனை தான், ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் காமன். ஸோ ஆக்சிஜன் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கனால என்ன பண்ணும், ஹெச் ப்ளஸ்ஸை வாங்கிட்டு, ஹெச் ப்ளஸ் கிட்டேருந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு மைனஸ் ஹெச் ப்ளஸ்ஸாக என்ன பண்ணிடும், வெளியே தள்ளிடும். ஸோ ஃபைனலி வில் கெட் யூ ஹெமி அசிட்டல். ஓகே, ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் ப்ராசஸ் இங்கேருந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ என்ன ஆகும், வேறு ஒரு ஹெச் ப்ளஸ் மாலிக்யூல் போயிட்டு இதில் அட்டாக் பண்ணும். ஓகே, அப்படி அட்டாக் பண்ணிச்சு இந்த வாட்டி என்ன ஆகும், இந்த ஹெச் ப்ளஸ் வில் கோ அண்ட் கம்பைன் வித் யுவர் ஓஹெச் மைனஸ். ஓ, இப்போதைக்கு சார்ஜ் எதுவுமே கிடையாதுல, அப்போ எங்கே போய் அட்டாக் பண்ணும், ஆக்சிஜனில் இருக்க அந்த ஃப்ரீ எலக்ட்ரானில். ஓகே, ஸோ ஹெச் ப்ளஸ் போயிட்டு அதில் கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு அகைன் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் க்ரியேட் ஆகிடுது. ஸோ என்ன ஆகிடுச்சு, இது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். என்ன ஆகும், இது ஒரு வாட்டர் மாலிக்குலாக ஃபார்ம் பண்ணும், கரெக்டாக. அப்போ இது வந்து வாட்டர் மாலிக்குலாக வெளியே வந்துடும், வெளியே வந்துச்சுன்னா அகைன் கார்பனுக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. ஓகே, எப்போல்லாம் கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுதோ அப்போல்லாம் என்ன பண்ணணும், ஆல்கோஹால் வந்து அகைன் ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, அகைன் ROH வந்துடுது. திரும்பவும் இதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எதுவும் கிடையாது, இருக்க அந்த ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு தான். ஸோ என்ன பண்ணோம், இந்த கார்பன் கூட போய் இது கம்பைன் பண்ணிச்சுன்னா அகெயின் என்னாகும், ஓ ப்ளஸ் ROHஆக மாறிடுது. ஓகே, ஸோ இது அகெயின் என்ன ஆகிடுச்சு, இந்த ஃபார்மில் வந்துடுச்சா, இந்த ஃபார்மில் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும், ஹெச் ப்ளஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு யூ வில் கெட் யுவர் அசிட்டல். ஓகே, வெரி சிம்பிள், இதுதான் மெக்கானிசம். ஓகே, பட் டைரெக்டாக நம்ம இந்த ரியாக்ஷனை போடணும்னா எப்படி போடணும், சிம்பிள், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், CH3 ஆல்கஹால் ஆல்டிஹைட் கொடுத்துருந்தாங்கன்னா, CH3 OH இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கோஹால் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த ஹெச் ப்ளஸ் வில் கோ அண்ட் கம்பைன் வித் திஸ் OH டு ஃபார்ம் திஸ். மேலே இருக்க CH3O வந்து அப்படியே போய் கார்பன் கூட ஒட்டிக்கும். ஓகே, யூ வில் கெட் யுவர் ஹெமி அசிட்டல். அடுத்து என்ன ஆகும், இது அகெயின் இதே கம்பவுண்ட் ரியாக்ட் பண்ணும். இந்த வாட்டி ஹெச் ப்ளஸ் வந்து கீழே இருக்க OH மைனஸ் கூட ரியாக்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலாக வெளியே வந்துடும். ஓகே, மீதி இருக்க OCH3 வந்து போயிட்டு கார்பனில் போய் அட்டாக் பண்ணி யூ வில் கெட் யுவர் அசிட்டல். ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ மெக்கானிசமும் சொல்லிட்டேன், டேரெக்டாக எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன எடுத்துட்டேன், நான் அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டேன். ஓகே, இதை வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CH3OH பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இது ஹெச் ப்ளஸ் அண்ட் CH3O மைனஸாக இருக்குல்ல. ஸோ இந்த ஹெச் ப்ளஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். ஓகே, ரியாக்ட் பண்ணிச்சா என்ன ஆகும், உங்களுக்கு OH கிடைக்கும். மேலே என்ன இருக்குது, OCH3 இருக்குது, அது போயிட்டு என்ன ஆகும், கார்பன் கூட அட்டாக் பண்ணும். கார்பன் கூட அட்டாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஹெமி அசிட்டல் கிடைக்குது. ஓகே, அகெயின் என்னாகும், அதே மாதிரி ஒரு ஆல்கோஹால் மாலிக்யூல் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும். இந்த வாட்டி ஹெச் ப்ளஸ் அண்ட் CH3O மைனஸ் இருந்துச்சுனாக்கா ஹெச் ப்ளஸ் போயிட்டு OH மைனஸ் கூட கம்பைன் பண்ணி வாட்டர் மாலிக்யூல் வெளியே வந்துடும். ஓகே, மீதி இருக்க CH3O போயிட்டு என்னாகும், கார்பன் செயின் கூட அட்டாக் பண்ணி இவள் கெட்டிவ அசிட்டல். ரொம்ப சிம்பிள். ஓகே, இதை போடுங்க, செகண்ட் க்வெஸ்சன் நீங்கள் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சி, என்ன சொன்னால், இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆல்கோஹால் இருக்குது, ஆல்கோஹால் இருக்க ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்ன ஆகும், ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணிச்சுன்னா யூ வில் கெட் யுவர் OH. ஓகே, அடுத்து மீதி என்ன இருக்குது, CH3O மைனஸ் இருக்குது, அது போய் கார்பன் பாசிட்டிவ் கூட ரியாக்ட் பண்ணும். ஸோ சி ப்ளஸ் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா OCH3. ஓகே, ஹெமி அசிட்டல், ஐ மீன் இது என்னது, ஆக்சுவலாக கீட்டோனில். ஸோ கீட்டோன் குரூப்புக்குனா ஹெமி கீட்டல். இப்போ என்னாச்சு, அகெயின் ஹெச் ப்ளஸ் CH3O இருக்குது, இந்த ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்னாகும், இந்த வாட்டர் மாலிக்குல் இந்த OH மைனஸ் கூட ரியாக்ட் பண்ணி வாட்டர் மாலிக்குலாக வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்குது, CH3O மைனஸ், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், வாட்டர் மாலிக்குல் வெளியே போயிட்டதுனால. ஸோ அது கூட போய் இது கம்பைன் ஆச்சுன்னா யூ வில் கெட் யுவர் கீட்டல். புரிஞ்சா, ரொம்ப ஈஸியில. ஸோ ரெண்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், போடுறீங்களா, இப்போயே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பாருங்கள். ஓகே, இப்போயே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கு உங்கள் CH6H5CH. ஓகே, டபுள் பாண்டோ பென்சால்டிஹைட். ஓகே, இந்த இடத்துல வந்து C6H5CH3C டபுள் பாண்டோ, இதையும் வந்து அதே கம்பவுண்ட் தான், இங்கே என்ன கம்பவுண்ட் இருக்கோ அதே கம்பவுண்ட் தான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன வரும்ன்ற ரியாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? ஸோ கைஸ், இப்போ அடுத்து வந்து, ஓகே, அடுத்து இன்னொரு டைப் அடிஷன் ரியாக்ஷன்லேயே, இன்னொரு டைப், மூணு டைப் பார்த்துருவோம் அடிஷன் ரியாக்ஷனில். இப்போ நாலாவது டைப்பு அடிஷன் ஆஃப் கிளைகோல். ஓகே, ஓகே, இது எழுதிக்கோங்க, நான் மேலே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப மிஸ் பண்ணிட்டேன். அடிஷன் ஆஃப் கிளைகோன். ஓகே, கிளைகோன் ஆட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், சரியா? ஒன்றும் இல்லை,
ग्लाइकोल ऐड पन्नाका उंगलुक्कु वंदु साइक्लिक कीटल कडैक्कुम साइक्लिक कीटल ग्रूप कडैक्कुम ग्लाइकोल ऐड पन्नोमना यू विल गेट साइक्लिक कीटल ग्रूप ओके रोम्बा सिंपल दा CH3 CCH3 இதுனது ஒரு சிம்பிள் கீட்டோன் அசிட்டோன் கரெக்டா அசிட்டோன் கூட என்னோட கிளைகோன் கிளைகோன்னு எப்படி இருக்கும் ஈத்தைலீன் கிளைகோன் எடுத்துட்டேன் நான் ஓகே ஓஹெச் சிஎச் டூ சிஎச் டூ ஓஹெச் ஒன்றும் இல்லை இப்படி இருக்கும் ஓஹெச் சிஎச் டூ சிஎச் டூ ஓஹெச் இப்படி இருக்கும் ஓகே ஸோ நான் அது வந்து இப்போ சைக்ளிக் கம்பவுண்டை கொண்டு வரணும்ல ஸோ அதனால் இப்படி எழுதியிருக்கேன் ஓகே ரொம்ப சிம்பிள்டா இதோட மெக்கானிசம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நான் டேரெக்டாக சொல்லிடுறேன் மெக்கானிசம் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் பட் இது வந்து நான் டேரெக்டாக எப்படி போடுறதுன்னு ஷார்ட் கட் மட்டும் சொல்லித்தரேன் கவனிங்க ஓகே எப்போ இந்த கம்பவுண்ட் நீங்கள் பார்க்குறீங்களோ என்ன ஆயிடுச்சு கிளைகோன் இருக்குதுன்னு அர்த்தம் ஓகே கிளைகோன் இருந்துச்சுன்னு பண்ணுங்கள் இந்த ஓஹெச் மைனஸ் ஹெச் சேர்ந்து என்ன ஆகும் உங்களுக்கு வாட்டர் கிடைக்குமா ஓஹெச் மைனஸ் ஹெச் சேர்ந்து என்ன ஆகும் வாட்டர் கிடைக்கும் ஐ மீன் ரைட் வாட்டர் ஸோ என்ன ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வாட்டர் மாலிக்குல் வெளியே வந்துடும் மைனஸ் H2O மீதி என்ன இருக்குது இந்த இடத்துல இது வந்து மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும் கார்பன் ப்ளஸ் ஆகிடும் கரெக்டாக அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும்ல ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறது என்ன பண்ணும் நெகட்டிவ் சார்ஜ் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் இதுதான் நெகட்டிவ் சார்ஜ் ஓகே OCH2 அப்போ மேலே போயிட்டு ஒரு கார்பன் கூட OCH2 போய் கம்பைன் ஆகிடும் OCH2 இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது கீழே ஆல்ரெடி ஒரு ஓ மைனஸ் இருக்குது இந்த இடத்துல வந்து CH2 இருக்குது ஓ மைனஸ் வந்து CH2 கூட கம்பைன் ஆகிட்டு யூ வில் கெட் யுவர் CH2 ஓகே ஸோ பாருங்கள் இதுதான் சைக்ளிக் கீட்டல் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள் இந்த H2O மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மீதி இருக்கிறத போயிட்டு அப்படியே இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க முடிஞ்சு ஓகே இப்போ இதை வந்து இந்த பவுண்ட் பிரேக் ஆச்சுன்னு ஆகும் இந்த இடத்துல ஓ மைனஸ் இருக்கும் இந்த இடத்துல கார்பன் பாசிட்டிவ் இருக்கும் கரெக்டாக ஸோ இப்போ இதில் பாசிட்டிவ் எது இதில் பாசிட்டிவ் வந்து இதுதான் பாசிட்டிவ் அப்படியே இந்த கார்பன் கூட CH2 போய் சேர்ந்துடும் ஓகே ஐ மீன் ஓகே இது வந்து என்னது பாசிட்டிவ் CH2 வந்து பாசிட்டிவாக இருக்கும் கரெக்டாக கீழே வந்து ஓ மைனஸ் இருக்குது இந்த CH2 போயிட்டு அப்படியே ஓ மைனஸ் கூட அட்டாச் ஆகிட்டு OCH2 இருக்குது ஓகே மேலே என்ன இருக்குது ஒரு OCH2 இருக்குது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் OCH2 அப்படியே மேலே போய் சேர்ந்துடும் யூ வில் கெட் யுவர் சைக்ளிக் கீட்டல் புரிஞ்சுச்சா எதுவும் டவுட் இல்லைல்ல ஸோ லாஸ்ட்டாக வந்து அடிஷன் ஆஃப் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் ஓகே கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் ஓகே எப்படி வந்து ஆல்கஹாலில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் நம்ம இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஒரு இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா என்ன பண்ணுங்கள் போயிட்டு ஆல்கஹால் ஃபீனால்ஸில் போயிட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆல்டிஹைடை வச்சு ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுன்றதில் இருக்கும் ஓகே அதை பார்த்துக்கோங்க கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்னா நிறைய பேருக்கு தெரியும்ல என்னது ஜஸ்ட் MG கூட இந்த இடத்துல ஹாலோஜன் வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஆல்கஹால் குரூப் வச்சுக்கோங்க இது இதுதான் உங்கள் கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் ஓகே இப்போ இதை ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹாலை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் நான் சும்மா ஒரு சம்மரி மட்டும் கொடுக்குறேன் ஒரு ரியாக்ஷன் மட்டும் போட்டு காமிக்கிறேன் ஒரு டீட்டெயிலாக பார்க்கணுன்னாக்கா கோ டு ஆல்கஹால் ஃபினால் அண்ட் ஈத்தர் சாப்டர் அதில் வந்து கிரிக்னார்ட் ரீஏஜென்ட்டை வச்சு நான் போட்டிருப்பேன் அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸும் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க ஓகே ஸோ ஒரே ஒரு சம் மட்டும் போட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் ஒரு ஆல்டிஹைட் குரூப் எடுத்துருக்கேன் சிம்பிளஸ்ட் ஆல்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் எடுத்துகிட்டேன் ஓகே ஸோ இது எப்படி சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது ஹெச் ப்ளஸ் அண்ட் ஓ மைனஸ் என்ன ஆகிடும் இந்த ஆக்சிஜன் வந்து ஒரு எலக்ட்ரான் பிடுங்கிடும்ல ஸோ அதனால் இதுக்கு மைனஸ் சார்ஜ் இதுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஓகே இப்போ நான் வந்து ஒரு கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் எடுத்துட்டேன் எனி திங் நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம் C2H5 என்ன வேணால் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல அயோடின் ப்ரோமின் குளோரின் என்ன வேணால் எடுத்துக்கலாம் ஓகே நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிரிக்னார்ட் ரீஏஜென்ட் எடுத்துட்டேன் இது எப்படி பிரேக் ஆகணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல MG ப்ளஸ் CH3 மைனஸாக பிரேக் ஆகும் ஓகே நல்லா தெரிஞ்சுக்கோங்க MG ப்ளஸ் CH3 மைனஸ் MG ப்ளஸ் போயிட்டு என்ன எதை அட்டாக் பண்ணணும் MG ப்ளஸ் போயிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத கூட அட்டாக் பண்ணணும் ஆமே ரைட் ஓகே ஸோ என்னாகும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்போதைக்கு கார்பன் கூட ஓகே மெக்கானிசம் அப்புறமும் பார்த்துக்கோங்க இப்போ நான் ரியாக்ஷன் எப்படி போகணும்னு மட்டும் சொல்லித்தரேன் மெக்கானிசம் அப்புறம் பாருங்கள் ஸோ இப்போதைக்கு கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஓகே இது என்ன பண்ணணும் நெகட்டிவ் ஓகே மாற்றி சொல்லிட்டேன் MG ப்ளஸ் இதுவும் கார்பனும் பாசிட்டிவ் எப்படி இது ரெண்டும் கம்பைன் ஆகும் ஆப்வியஸாக ஆகாது ஸோ கார்பன் பாசிட்டிவ் இந்த இடத்துல எது நெகட்டிவ்னா CH3 தான் நெகட்டிவ் ஓகே இந்த கார்பன் கூட போயிட்டு என்னாகும் இந்த CH3 வந்து கம்பைன் ஆகிடும் ஓகே யூ வில் கெட் இந்த ஹெச்ஓ இந்த ஹெச்ஓ நான் இங்கேயும் இங்கேயும் போட்டேன் ஓகே ஜஸ்ட் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன் ஹெச் இங்கே இருக்குது நடுவில் கார்பன் இருக்குது இந்த கார்பன் இங்கே இருக்குது ஓகே இந்த கார்பன் கூட பாசிட்டிவ் சார்ஜ் கூட போயிட்டு CH3 கம்பைன் ஆகிடுச்சோம் ஓகே மேலே என்ன இருக்குது ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஓகே நெகட்டிவ் சார்ஜ் கூட போய்ட்டு என்னாகும் MGBR கம்பைன் ஆகிடும் ஓகே ஸோ OMGBR ஃபார்ம் ஆகுது புரிஞ்சா இந்த மாதிரி புரிஞ்சா இப்போ என்ன ஆகும் நம்ம இதை செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம் நல்ல ஞாபகம் இருக்கா ஹைட்ரோலிசிஸ் பண்ணுவோம் ஹெச் ப்ளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிடிக் மீடியம் ஓகே அப்படி பண்ண என்ன ஆகும்னா இந்த ஓஹெச் மைனஸ் என்ன ஆகும் பாசிட்டிவ் சார்ஜை தேடி போகும் இந்த இடத்துல எது பாசிட்டிவ் சார்ஜ்னா ஆப்வியஸ்லி MG ப்ளஸ் தான் பாசிட்டிவ் சார்ஜ் ஓஹெச் மைனஸ் போய்ட்டு என்ன ஆகும் MG ப்ளஸ் கூட கம்பைன் ஆகிட்டு யூ வில் கெட் MGBR OH ஓகே மீதி என்ன இருக்குது உங்களுக்கு
மீதி யூ வில் கெட் இந்த இடத்துல ஹெச் ப்ளஸ் இந்த இடத்துல ஹெச் ஐ மீன் இந்த இடத்துல ஹெச் இருக்குது இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது இந்த ஹெச் ப்ளஸ் போயிட்டு என்னாகும் இந்த ஹெச் ப்ளஸ் போயிட்டு ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுனா யூ வில் கெட் யூ ஆல்கோஹால் ஓகே எத்தனால் கிடைக்கும் ஓகே சிம்பிளாக புரிஞ்சில ஸோ இதுதான் வந்து கிரிக்னார்டிக் ஏஜ் ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சம்மரை ஒன்று பண்ணிடலாம் கொஞ்சம் லென்த்தியாக போச்சு இன்றைக்கி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ஓகே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோவில் நம்ம வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தோம் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில் நான் அஞ்சு டைப் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தேன் ஓகே முதல் டைப் வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில் என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் நைட்ரல் குரூப் ஓகே HCN வந்து பேசிக் மீடியம் HCN பேசிக் மீடியமில் இருந்துச்சுன்னா எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம் ஓகே செகண்ட் டைப் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில் என்ன பார்த்தோம்னா நம்ம அடிஷன் உங்களோட சோடியம் ஹைட்ரோஜன் சல்ஃபைட் NaHSO3 ஓகே இது ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றதை பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸும் போட்டோம் ஓகே தேர்ட் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் என்ன பார்த்தோம்னா நம்ம அடிஷன் ஆஃப் ஆல்கோஹால் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பே ஆட் பண்ணாக்க என்ன ஆகுதுன்றதை பார்த்தோம் ஓகே ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்தோம் மெக்கானிசமும் பார்த்தாச்சு இது கொஞ்சம் மெக்கானிசமாக பெருசு ஓகே அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேரெக்டாக எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் லாஸ்ட்டாக என்ன ஐ மீன் ஃபோர்த்தாக என்ன பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் கிளைகோல் ஓகே கிளைகோல் எப்போவுமே நம்ம வந்து கீட்டோன் குரூப் அதாவது இந்த குரூப் கூட மட்டும்தான் கிளைகோனை எப்போவுமே ஆட் பண்ணுவோம் சரியா ஸோ மீதி எல்லாத்துக்கும் எப்படி ஆட் ஆகுன்றதுலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல இந்த குரூப் கூட கீட்டோன் கூட மட்டும்தான் கிளைகோல் ஆட் பண்ணுவோம் ஸோ சைக்ளிக் கீட்டல் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே சைக்ளிக் கீட்டல் கிடைக்கும் அடிஷன் ஆஃப் கிளைகோன் அண்ட் லாஸ்ட் ஃபைனல் கிரிக்னார் ரியேஜன்ட் அடிஷன் ஆஃப் கிரிக்னார் ரியேஜன்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா நமக்கு இந்த மாதிரி எத்தனால் கிடைக்கும் ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் சரியா புரிஞ்சா ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஐ மீன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் மெத்தட் ஓகே ஸோ இப்போ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நாளைக்கு வந்து இதே தான் நடக்க போகுது ஓகே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் நடக்க போகுது பட் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எலிமினேஷனும் நடக்கும் ஓகே அப்படி எலிமினேஷன் நடந்துச்சுனாக்கா நம்ம ரியாக்ஷன் எப்படி மாறுதுங்கிறத நாளைக்கு பார்க்க போகிறோம் அதோட கண்டிஷன் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம் இது ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கும் ரிடக்ஷனும் ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துக்கும் ஓகே ரிடக்ஷனும் ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துக்கும் இது ரெண்டும் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரே வீடியோவில் போட்டு பார்க்குறேன் ஓகே வித்திஸ் உங்கள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கார்பாக்சிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஓகே கார்பாக்சிக் ஆசிட்டில் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் வாட் எவர் எவ்ரி திங் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா யூ வில் கெட் டு நோ எவ்ரி திங் ஓகே ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்களா எந்த டவுட்டும் வரல ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஓகே அதில் வந்து நீங்கள் சேருங்க லிங்க்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஓகே அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃப்யூச்சரில் நான் எதாவது கரெக்ஷன் பண்ணணுமான்றதுலாம் தெரியும் ஓகே பிகாஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட எனக்கு தெரியாது ஓகே நான் வந்து ப்ளூபர்ஸே இருக்காது ஐ மீன் அப்படி கண்டினியூவஸாக எடுக்கணும் இப்போ இந்த எவ்வளோ நேரம் ஆச்சு 42 minutes ஆயிருக்குன்னா நான் வீடியோ பாஸ் கூட பண்ண மாட்டேன் நடுவில் அப்படியே 42 minutes ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ மேபி அங்கே இங்கன்ட்டு சின்ன சின்னதாக என்ன சொல்கிறது கேர்லெஸ்ஸாக ஏதாச்சும் சொல்லியிருந்தால் கூட நீங்கள் அது என்னன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே அதுக்கு அது வந்து நம்ம அப்போ தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அது புரியும் சரியா பட் மேக்ஸிமம் நான் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக தான் சொல்லுவேன் இந்த கேஸ் சில டைம் இந்த இடத்துல CO3 இருக்கும் ஓகே நான் சில டைம் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்து CO2 படிச்சிருவேன் ஓகே ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து பின் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை எப்போவுமே இருக்காது நான் சொல்கிறேன் ஓ ஏன்னா மேக்ஸ் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருந்தேன் அது யாரோ ஒருத்தர் வந்து பின் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஓகே அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் பின் பண்ணி காட்டுருங்க அண்ட் வித் திஸ் வில் எந்த வீடியோ கைஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே குட் பை அண்ட் ஜெய் ஹிந்த்